நண்பா, இன்னைக்கு பஞ்சபூதங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாப் 10 ஹாரஸ்ட் மிஷன்ஸ் இன் GTA 5 அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி GTA San Andreas, GTA Vice City அண்ட் GTA 3 ல இருக்கக்கூடிய ஹாரஸ்ட் மிஷன்ஸ் டாப் 10 பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம GTA 5-க்கே போயிட்டோம். சரி வாங்க, டாப் 10 ல என்னென்ன மிஷன்ஸ்லாம் இருக்கு, GTA 5 ல ரொம்பவுமே கஷ்டமான மிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா டேடிஸ் லிட்டில் கேர்ள் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைக்கேல் கேரக்டர் இருக்கார்ல, ஸோ அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அப்பா நம்மளுடைய நம்ம அக்கா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்லிடுவான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் லிட்ரா வண்டி சொல்லிட்டு கிளம்பி போனால் ஒரு பீச்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா போட்லேருந்து கடலில் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு போய் ஸோ அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்துட்டு வா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரலன்னு சொன்னோடனே இவன் தரத்தில் இழுத்துட்டு போவான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அது நம்மளுடைய கப்பல்லே வந்து நம்மளோட ஃப்ரெண்டை இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் சண்டைக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த சேசிங்லாம் முடிச்சு நம்ம போட்டில் கூட்டிகிட்டு வந்து நம்ம பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக கொண்டு வந்து விடணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுடைய கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். இந்த மிஷன் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லிட முடியாது, போட்டெலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th பிளேஸ்லாம் எந்த மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிலிப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்னன்னா நம்ம ட்ரெவர் கேரக்டரை ஃபஸ்ட்டாக மீட் பண்ணக்கூடிய மிஷன், இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் பிலிப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன். ஸோ இந்த ஒரு மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெவர் பைபிளில் ஜானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுருப்பான். ஸோ அதை கொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜானியோட ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட ஜானியவே கொண்டுட்டான், அவன் பெரிய கை, ஜானிங்கிறவன் ரொம்ப பெரிய கை, அவனோட ஆளுங்கள்லாம் அதை விட பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானியவே அவன் கொண்டுட்டான், இவன் உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ட்ரெவர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து கையில் ஷார்ட் கன்னை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய கேங் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி நான் இறங்கி அடிப்பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களோட ஏரியாக்குள்ளேயே பூந்து அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டானை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுவார் நம்ம ட்ரெவர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் சீன் யாருக்குன்னா நம்ம ட்ரெவரோட இன்ட்ரோடக்ஷன் சீன் தான். ட்ரெவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மிஷன். ஸோ இந்த ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடியவங்கலாம் சூப்பரான வெப்பன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, பட் நம்ம கையில் வெறும் ஷார்ட் கன் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையிலே முடிக்க முடியாது, பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே இந்த மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்ததாக 8th பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்னன்னா இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகக்கூடிய ஒரு மிஷன். இந்த மிஷனில் மைக்கிளும் இருப்பான், ட்ரெவரும் இருப்பான், அப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின், மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷனில் வந்திருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர்த்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ணுறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாகணும். ஸோ ஒரு நல்ல ஒரு கேமர்ஸ் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆகணும், இந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டருக்கு ஸ்விட்ச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் குயிக்காக நம்ம பண்ணி பழகணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷனை ஈஸியாகவே முடிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக 7th பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா கிறிஸ்டல் மேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் கேங் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அவனுங்களா வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ டீல் போடுவாங்க. அந்த டீலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயபுள்ள ட்ரெவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட ஆப்போசிட் கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபில் இருப்பாங்க. ஸோ அந்த லேபே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய எனிமீஸ் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு அந்த லேபுக்குள்ளே பாமை வச்சு அந்த லேபே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சுட்டு வருவார் நம்ம ட்ரெவர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிஷன், கொஞ்சம் கஷ்டமான மிஷனும் தான். ஸோ ஓனேல் பிரதர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவர் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ ட்ரெவர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த மிஷனே. ஸோ கொஞ்சம் கஷ்டமான மிஷன் தான், பட் மாசான மிஷன் அப்படின்னு சொல்லியாகணும். அடுத்ததாக 6th பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா டெட்மேன் வாக்கிங் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ டெட்மேன் வாக்கிங்கிற மிஷன் தான் நம்ம மைக்கிளோட மிஷன். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா டேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், யாருக்கு, மைக்கிளுக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FIB ஏஜென்ட். ஸோ அந்த பயபுள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவ் நம்ம மைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பட் இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கிளுக்கு துரோகம் பண்ணி மைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கட்டி கொண்டு போய் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. உடனே நம்ம மைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் எந்திரிச்சிருவான், எந்திரிச்சு அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறக்கு ரெடி ஆகிட்டு இருந்தவங்களாம் அடிச்சு போட்டுட்டு கையில் ஒரு கன் எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல இருப்பானுங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம தாண்டி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த நம்ம டேவ் அப்படிங்கிற பயப்புள்ள அந்த FIB ஏஜென்ட்டுடைய துரோகத்துலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு உயிரோடு வெளியே போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட். இது கொஞ்சம் கஷ்டமான மிஷன் தான், ஃபஸ்ட்டு ட்ரையில் கண்டிப்பாக முடிக்க முடியாது.
பட் போங்க போங்க ப்ராக்டிஸ் இருக்க கரெக்டாக ஷூட் பண்ணி பழகிட்டு அந்த சர்ப்ரைசஸாக திடீர் திடீர்னுலாம் வருவானுங்க ஆளுங்க, அவங்களாம் எங்கேருந்து வருவானுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது டைம் மூணாவது டைமில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா டிரைல்டு அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரவருக்கான மிஷன் தான் அது. ஸோ ட்ரவர் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் மேலே வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப 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 கஷ்டமான விஷயம், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமையாதுங்க. தூரத்துலேருந்து பைக் மூலமாக பறந்துட்டு வந்து ட்ரெயின் மேலே கரெக்டாக லேண்ட் ஆகி அந்த ட்ரெயின்லையே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போய் டிரைவர் இருக்கக்கூடிய இடத்த வரைக்கும் போகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட். இந்த கொஞ்சம் ஸ்லிப்பான ட்ரெயின்லேருந்து விழுந்துருவோம், ட்ரெயின்லேருந்து விழுந்துட்டோம்னா கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாது, மறுபடியும் மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து தான் ப்ளே பண்ணி ஆகணும், ட்ரெயின்லேருந்து விழுகாமல் போகணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மிஷனில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் கரெக்டாக செட் ஆகிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் முடிக்கலாம். பட் அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமான மிஷனுங்க. ஸோ அதை முடிச்சிட்டோம்னா இந்த மிஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே முடிச்சிடலாம். அடுத்ததாக ஃபோர்த் பிளஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்னென்னா கைடா லிபர் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்னென்னா நம்ம மைக்கேல் பைபிளில் வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சு தள்ளிடுவான். மார்டின் மெட்ராஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் இருப்பான், அவன் நமக்கு ஒரு மிஷன் கொடுத்துருப்பான். அந்த மிஷன் என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் போயிட்டுருக்கு, அந்த ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய ஃபைலை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம மைக்கேல் பைபிளில் ஈஸியாக போயிட்டு அந்த ஏரோப்ளைன் வரும்போது எய்ம் வச்சு கரெக்டாக புல்லெட்டை ஷூட் பண்ணி அதோட இன்ஜினை ஃபெயில் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் விழுகும். நம்ம ட்ரவர் பைபிளில் பைக்கை எடுத்துக்கிட்டு காடு மலை தாண்டி போயிட்டு ரோடை தாண்டி ட்ரெயினை தாண்டி போய் வண்டியில் சேஃபாக போயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழுந்துக்குழு இறக்கக்கூடிய அந்த ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப 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 கஷ்டமான மிஷன். பட் ரொம்ப ஸ்பீடாக நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக நல்லா வளைச்சி வளைச்சி வண்டி நான் சூப்பராக ஓட்டுவேன் அப்படின்னா இந்த மிஷினும் ஈஸியாகவே முடிச்சிடலாம். அதுபோக ஷூட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், தூரத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஏரோப்ளைனை கரெக்டாக நம்ம ஷூட் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அடுத்ததாக மூணாவது பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா பரி த ஹேட்செட் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். இந்த ஒரு மிஷினுடைய கான்செப்ட் என்னென்னா நம்ம ட்ரவர் அப்புறம் மைக்கேல் அப்புறம் இன்னொரு பைப்பில் பிராட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனில் கொள்ளையடிச்சிருப்பாங்க. பட் அதில் உயிர் பிழைச்சது யார் அப்படின்னா மைக்கேலும் ட்ரவரும் மட்டும் தான் உயிர் பிழைச்சிருப்பாங்க. பிராட் அப்படிங்கிறவனை சுட்டு கொண்டு இருப்பாங்க. அப்படி செத்து போன பிராடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்கேல் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருப்பான். அந்த உண்மை தெரிஞ்சு போன ட்ரவர் வந்து பார்த்திங்கன்னா தோண்டி பார்ப்பான், தோண்டி பார்த்தா அவங்க செத்து கிடப்பான். உடனே மைக்கேல் நீதா கொண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு மைக்கேலுக்கும் ட்ரவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது வரும், ஒரு ஹேஷ் ஒரு கிளாஷாட்டம் வரும். ஸோ நம்ம மைக்கேல் இருந்தால் இல்லை இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு வேற ஒரு கும்பல் பூந்துருவாங்க. நம்ம ட்ரைவர் எஸ்கேப் ஆகி ஓடிடுவான். பட் நம்ம மைக்கேல் கேரக்டருக்கு சுவிச் ஆகி மைக்கேல் கேரக்டர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக வைக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமுடைய இந்த மிஷினுடைய கான்செப்ட். இது கொஞ்சம் கஷ்டமான மிஷன் தான். பட் கேமுடைய ஒரு முக்கியமான திருப்பு முனைன்னா இந்த மிஷன் தான் சொல்லி ஆகணும். நம்ம ட்ரைவர் கேரக்டருக்கும் உண்மை தெரிய வரும், நம்ம மைக்கேல் கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த இடத்துல தான் வரும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கஷ்டமான மிஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா பிளிட்ஸ் பிளே அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெரிய கான்செப்ட்னா ஒரு ட்ரக் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் வந்து இது பண்ணணும், அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா திருடிட்டு வந்து ஸோ ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும், ஒரு பிளேஸில் வந்து இது நிற்குங்க, ஒரு வேறு ஒரு ட்ரக்கு பேங்க் ட்ரக் ஒன்று நிற்கும். ஸோ அந்த வேனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டு அந்த வேனில் இருக்கக்கூடிய அந்த கேட்டை வந்து வெடிக்க வச்சு உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை வெளியே இழுத்துட்டு வந்து தர தான் இழுத்துட்டு வருவோம். எதுக்காகனா அடுத்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி இருக்கும், அதுக்கு அந்த யூனிஃபார்ம் நமக்கு தேவைப்படும். அந்த யூனிஃபார்முக்காக தான் அவங்கள இழுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தெரிஞ்ச ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வளைச்சிருவாங்க. பட் இந்த மிஷனில் வந்து நம்ம மூணு கேரக்டரும் ஸ்விட்ச் ஆகி அங்கே இருக்கக்கூடிய மூணு பேரையும் நம்ம காப்பாற்றணும். மைக்கேலும் போயிருப்போம், ட்ரவரும் போயிருப்பான், ஃப்ராங்க்லினும் போயிருப்பான். இந்த மூணு கேரக்டரும் நம்ம ஸ்விட்ச் ஆகி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிமிக்கு கொடுத்து இந்த மூணு பேரோட உயிரையும் நம்ம காப்பாற்றணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான மிஷன் தான். ஸோ அவங்க மூணு பேருமே லைஃப் குறையாமல் பார்த்துக்கணும், நாம தான் பார்த்துக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சு, இந்த மிஷனோட சேலஞ்சு அதுதான். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன, அந்த பிக் ஸ்கோர் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். இந்த ஒரு மிஷன் தான் GTA 5 கடைசி மிஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு மிஷனும் ஒன்றுமே கிடையாது, ஒரு பேங்க் ஹைஸ்ட் தான். ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளையடிக்கிறதுக்காக போகிறோம். அப்படி கொள்ளையடிச்சிட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு திரும்புவோமா, அதாவது 5 ஸ்டார் வந்துருங்க. போலீஸ் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் வந்துடும். ஏகப்பட்ட போலீஸ் நம்மளை துரத்துவாங்க. 5 ஸ்டார் வந்துருச்சு, 3 ஸ்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்துடும் போலீஸில். பட் 5 ஸ்டார் ஆயிரும். ஸோ ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், ஹெலிகாப்டர்ஸ்ன்னு ஏகப்பட்டதெல்லாம் நம்மளை துரத்தும். பட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மீறி இவங்க மூணு பேரோட உயிரையும் காப்பாற்றி நம்ம கூட்டிகிட்டு வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டஃபஸ்ட் மிஷன். அதுவும் கடைசி மிஷனும் இதுதான், பிக் ஸ்கோர் அப்படிங்கிற இந்த மிஷன் தான். ஓகே கைஸ்,
இந்த வீடியோல நீங்க டாப் 10 மிஷன்ஸ் இன் GTA 5 பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இதுல எதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த GTA 5 கேம்ஸ் எல்லாரும் முடிச்சிருப்பீங்க. இதோட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா நாம போட்டுறோம். கேம் ப்ளேயோட ஸ்டோரி வந்து பார்த்தனா ராவனஸ் கேம் ப்ளேல போட்டுறோம். முடிஞ்சா அதையும் செக் பண்ணி பாருங்க. GTA 5 விளையாண்டவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. GTA 5 விளையாடாதவங்க அந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும், கேம் ப்ளேயும் பார்க்கணும்னா நம்ம ராவனஸ் கேம் ப்ளே சேனல்ல இருந்து பாருங்க. அவ்வளவுதான் गाइस, இந்த வீடியோ முடிஞ்சு. சோ டாடா பாபா गाइस, see you in the next video.